மை சேனல் சிம்பிளி சுபா பிளாக்ஸ். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செலிப்ரேஷன் வீடியோ தான், நவராத்திரி செலிப்ரேஷன் தான். ஸோ இங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எல்லார் வீட்டு கொலுவையும் அப்படி விசிட் பண்ணுவோம். ஒரு சிங்கிள் டேல எல்லாம் அட்ட ஸ்டெச்சாக முடிப்போம். ஸோ இன்னைய டே வந்து பயங்கர பிஸியாக பரபரப்பாக ரொம்ப ஹாப்பியாக ஃபன்னாக எல்லாமே மிக்சடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சத்சங்கமும் உண்டு. ஸோ அந்த சத்சங்கத்துக்கு பாட் லக் மாதிரி எல்லாம் சமைச்சு எடுத்துன்னு போய் ஸோ ஒரு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்லும் போதே தெரியும். ஸோ இனியோட டே வந்து ஒரு பிஸி டே, ஒரு ஃபன் டே அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லார் வீட்டுக்கும் போய் தாம்பூலம் எடுத்துக்கிறது, அதுக்கப்புறம் அங்கங்கே ஸ்நாக்ஸு காஃபி டீ அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு மாதிரி ஜாலியான வ்ளாகாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நான் முடிஞ்ச வரைக்கும் எங்கெங்கெல்லாம் வந்து எந்தெந்த இடத்துக்கு போகிறேனோ அந்த கொலுவெல்லாம் கேப்சர் பண்ணி ஷேர் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாதிரியான வீடியோகள்லாம் சுபா போடுவாங்க, ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, இந்த பரபரப்புலையும் வீடியோ எடுத்தாங்க பார்த்தீங்களா அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருக்கு சுபா இந்த விஷயம் இப்படி அது அது அப்படின்னு ஏதாவது ஷேர் பண்ணணும் என்கிட்டனா ஒரு ஃப்ரெண்டுகிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி தாராளமாக ஷேர் பண்ணலாம். ஸோ கமெண்ட் செக்ஷனில் உங்களோட தாட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க குயிக்காகவே பிளாக்குள்ளே போயிடலாம், டைம் ஆல்ரெடி ஆயாச்சு. கிளம்பினதுக்கப்புறம் அவசரமாக என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த சத்சங் ஈவெண்ட்டில் வந்து பாட்லக் ஷேர்டாக தான் எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ முன்னாடியே மெனுலாம் டிசைட் பண்ணி அதுக்கு ஒரு சாட் குரூப் ஓப்பன் பண்ணி அதில் டிஸ்கஸ் பண்ணி ஸோ எல்லோரும் ஒன்று ஒன்று எடுத்து கான்ட்ரிபியூட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி லேடிஸ்குள்ளே பிளான் பண்ணிக்கும் போது அடிக்கடி நம்ம வந்து ஒரு கெட் டுகெதர் பிளான் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஹோஸ்ட் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காது. லைக் நம்மளாலையும் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சுதுன்னு நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், ஹோஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் கொஞ்சம் ரிலீவ்டாக இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஃபுல் மீல் பிளான் பண்ணியிருந்தாங்க, லைக் சாம்பார் ரசம் கறி கூட்டு அந்த மாதிரி. ஸோ நம்ம வந்து நம்மளோட பார்ட்டுக்கு பேக் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணி எடுத்துன்னு போக வேண்டிய ஐட்டம் எல்லாம் ரெடி பண்ணி பேக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ டாக்ஸியோ இல்லை பஸ்ஸோ எடுத்து கிளம்பலாம் அப்படிங்கிற பிளானு. ஸோ இப்போ வந்து இதில் கூட்டு இருக்குது சௌச்சோ, அதில் வந்து பருப்பு சிலிக்கான அந்த இது இருக்குது. இங்கேயும் சிங்கப்பூர்லேயும் நவராத்திரியை எந்த அளவுக்கு நான் எங்களால் செலிப்ரேட் பண்ண முடியறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த சாரீ வந்து நான் இன்றைக்கி வீடியோவில் அப்படியே ஓப்பன் பண்ணி காமிச்சிருந்தேன். இன்றைக்கி வந்து சாரீ அதை கட்டினதுக்கப்புறம் ஒரு நாள் ஷேர் பண்ணுறேன்னு சொன்னேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த சாரியை ரிலீஸ் பண்ணிட்டேன். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி டாக்ஸி வர இன்னும் டைம் இருக்கு, அதுக்குள்ள நீங்க எங்க வீட்டு குழுவை பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ காலம்பரை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு கிளம்பியாச்சு, 10:30 கிளம்பியாச்சு. ஸோ திரும்பி வர டைம் பார்த்திங்கன்னா 12 கூட ஆகலாம். ஸோ திரும்பி வர டைம் என்னங்கிறதையும் நான் உங்களுக்கு எண்ட் ஆஃப் த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 10 வீடு நியர்லி பிளான் பண்ணியிருக்கோம் விசிட் பண்ணுறதுக்கு.
சோ எப்படி போறது அப்படிங்கறத பார்த்து தான் டிசைட் பண்ணனும். சூப்பர் ஹைலைட் பார்ட் என்ன தெரியுமா? இன்னைக்கு வந்து லேடிஸ் ஸ்பெஷல் மாதிரி லேடிஸ் ஒன்லி அந்த ட்ரிப் எல்லாம். சோ வேன் வந்து அரேஞ்ச்டு, அதுல ஃபுல்லா லேடிஸ் மட்டும் வந்து ஒரு ஒரு வீட்டுக்கா போறது. சோ ஜென்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு லேடிஸ் ஒன்லி ஸ்பெஷல் இன்னைக்கு. அப்படி என்ன அப்படி என்ன எங்களுக்கு தெரியாம பண்ண போறீங்க? ஒண்ணும் எல்லா வீட்லயும் போய் தாம்பூலம் எடுத்துக்க போறோம். அவசர அவசரமா எங்க போற? இன்னும் கேபே வரல. வீடியோ ஆன் பண்ணி பேசு பேசுதா என்ன பேசுறது? ஹலோ வணக்கம் தான் மறுபடியும் ஆரம்பிச்சு. ஒரு கமெண்ட்ல போட்டிருந்தாங்க பாரு, எங்களை பார்த்து பேசுங்க அப்படின்னு. ஸோ நம்ம வந்து ஸ்க்ரீன்ல செல்ஃபி மோட்ல நம்ம ஃபேஸ் தெரியாதுன்னா நம்மள தானே பார்க்குறோம். பட் ஆனால் ஆக்சுவலாக அந்த கேமராவை பார்த்து பேசணும். அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் ப்ரொஃபஷனலாக. நான் இப்போ கேமராவை தான் பார்த்து பேசுறேன். நான் ப்ரொஃபஷனல் ஆகிட்டேன். கேப் வந்து என்ன அழகு பார்க்குறேன் யாரு இந்த கண்ணாடியான்னு தெரியல, பயங்கர ஒரு மாதிரி ரொம்ப. நானே ஆல்ரெடி கொஞ்சம் வெயிட் குறைக்கணும்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இன்னுமே கொஞ்சம் பல்கியா காமிக்கிற மாதிரி இருக்கு, அதனால பார்த்தேன். இந்த போன்லயே அது இல்ல இல்ல, அது மிரர் ப்ராப்ளம். ஒரு சில மிரர்ல வந்து அப்படி வைடா தெரியும் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம். நம்ம இறங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் லஞ்சை முடிச்சுட்டு உடனேவே கிளம்பிட்டேன். ஏன்னா வந்து டீக்கு வந்து இங்கே ஈவினிங் ஒரு அரவுண்ட் 3:34 போல் வந்து நம்ம வீட்டுக்கு வர்றதா பிளான் இருந்தது. சரி ஓகே, நான் போய் எல்லாத்தையும் எடுத்து வச்சு ரெடி பண்ணி செட் பண்ணி வச்சேன் அப்படின்னா இங்கேருந்து அந்த வேன் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் ஒரு 10 வீடு அப்படின்னு வரும்போது குயிக்காக எல்லாத்தையும் நம்ம முன்னாடியே பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அவங்களோட டைமை வந்து சேவ் பண்ண முடியும். இல்லைனா வந்து ரொம்ப நேரம் நம்ம இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா தேடி தேடி எடுத்து வைக்கிறதெல்லாம் வந்ததுக்கப்புறம் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து லேட் ஆகிடும், அவ்வளோ வீட்டையும் கவர் பண்ண முடியாது. ஸோ ஒருத்தர் வீட்டுக்கு போகாமல் வந்தோன்னா கூட நமக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அப்புறம் அவங்க இவ்வளோ ஆல் த வே நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து அவங்கள வீட்டை மிஸ் பண்ணுறோமே அப்படின்னு. ஸோ அதனால் எல்லாத்தையுமே வந்து முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஹெவி மீல் சாப்பிட்டதுனால வேறு எதுவுமே வேண்டாம் சுபா அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து வேறு பிளான்ஸ் எல்லாம் வச்சுருந்தேன். ஸோ இன்னொரு நாள் வந்து தனியாக வந்து லேடிஸ் மீட்டப் வச்சுக்கலாம். அப்போ நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை பண்ணு. இப்போ வந்து வெறும் டீ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஏதோ ஒரு படத்தில் டைலாக் வர மாதிரி என் கையை கட்டி போட்டுட்டாங்க, இவ்வளோ கம்மியாக சமைக்க சொல்லி அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் டீ மட்டும் எல்லாருக்கும் அதுதான் தேவையாக இருந்தது. ஏன்னா ஹெவியாக வந்து மத்தியானம் லஞ்சே சாப்பிட்டதுனால போதும் போதும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி 7 கப் கேக் வந்து நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நான் ரெசிபி ஷேர் பண்ணேன் இல்லையா? ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி வந்து தாம்பூலத்துக்கு வந்து சுண்டல் அது வந்து நான் காலம்பரை ஒன்றும் ரெடி பண்ணி வச்சுட்டு போகல. ஏன்னா மத்தியானம் 3 மணிக்குள்ளே எப்படி இருக்குமோ அப்படிங்கிறதுனால இதை வந்து அழகாக பேக் பண்ணிட்டேன். ஸோ தட் எல்லாருக்குமே வந்து அன்றைக்கே காலி பண்ணி ஆகணும் சுண்டல் அப்படிங்கிற அவசியம் இல்லை. 10 பேர் வீட்டில் 10 சுண்டல் தந்தாங்கன்னா எப்படி சாப்பிட முடியும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஓகே இந்த மாதிரி ஸ்வீட்டாக கொடுத்துட்டோன்னா அவங்க வச்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக. பட் வந்து நிறைய குவான்டிட்டி நான் வந்து இன்னும் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணிச்சு. ஏன்னா வந்து 2 பீஸ் அவ்வளோதான் கொடுக்க முடிஞ்சுது. இருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் தீபாவளி டைம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம். இந்த நவராத்திரிக்கு தான் நான் அந்த கிஃப்ட் ஐட்டம் வந்து இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அது என்னங்கிறத ரிவீல் பண்ணுங்கள் சுபா அப்படின்லாம் கமெண்டில் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி வந்து அதை ரிவீல் பண்ணிவிடுவேன். பெருசாக அப்படி பிளான் பண்ணி பயங்கர மூளையெல்லாம் கசக்கி புரிஞ்சு கிஃப்ட்டு அப்படின்லாம் யோசிச்சுக்காதீங்க. ரொம்ப சிம்பிளாக எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விதத்தில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு நினச்சி வாங்கினது தான். ஸோ இந்த மாதிரியான அந்த வாழைப்பூ சொம்பு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து பால் வந்து ஏதாவது சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதோ இல்லை அந்த மாதிரியான ஏதாவது விஷயங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாமே அப்படிங்கிறது. இந்த சொம்பு வந்து நம்ம சென்னையில் டி நகரில் வந்து ஷாப் பண்ணது தான். அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ப்ரைஸ் வந்து நான் வாங்கின இந்த கடையிலையும் சரவணா ஸ்டோர்லேயும் கம்பேர் பண்ணும்போது சரவணா ஸ்டோரில் ஒரு 80 ருபீஸ் ஜாஸ்தியாக இருந்தது எக்ஸாக்ட் இதே சொம்பு. ஸோ அதனால் நான் வந்து ஒரு 15 பீஸ் வாங்கினேன், அதில் எவ்வளோ சேவ் பண்ணேன்னு நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லோரும் வந்ததுக்கப்புறமா டீ எல்லாம் குடித்து முடித்ததுக்கப்புறமா வந்து மேண்டேட்ரியாக பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா கொலுவோட இந்த மாதிரியான குரூப் பிக்சர்ஸ் தான். ஸோ எல்லார் வீட்லேயும் இதை ஒன்று எடுத்துருவோம். ஸோ எல்லோரும் கண்ண மூடாத சமயமாக எடுக்கிறது இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் கூட, எப்படியோ கேப்சர் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த வீட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு ஸ்நாக் வந்து அவங்க வீட்டில் பிளான் பண்ணியிருந்தோம். நியர்லி ஒரு 7 o'clock அப்படி ஆயாச்சு. ஸோ அதனால் எல்லாருக்கும் பசிக்கவும் ஆரம்பித்தாச்சு. ஸோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ஸோ கொலுவுக்கு போகிறோம் அப்படின்னா பாட்டு பாட சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி குரூப்பாக போயிட்டோன்னா நம்ம வந்து எஸ்கேப் ஆகிடலாம். ஸோ குரூப்பாகவே பாடிட்டு வந்துடலாம். ஸோ எல்லாரோட கொலுவையும் நான் அங்கங்கே குட்டி குட்டி கிளிப்ஸாக ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எல்லாருமே அவ்வளோ ஸ்ரத்தையாக அவ்வளோ எஃபர்ட் போட்டு ரொம்ப சூப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்ச ஆசை ஆசையாக பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி இன்னொரு வீடு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு படம் எடுத்துகிட்டு இப்படி போகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு 3 இயர்ஸாக மிஸ் பண்ண விஷயம் திரும்ப வந்து கிடச்சிருக்கு. ஸோ வேன் வந்து அகெயின் நம்ம வந்து எங்கெங்கே அந்த லொக்கேஷன்லாம் முன்னாடியே ஷேர் பண்ணி ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டைம் எல்லாம் மேனேஜ் பண்ணுற அந்த பிளானிங் ஒர்க் எல்லாம் வந்து சூப்பராக பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதனால் வந்து எந்த இதுவும் இல்லாமல் தடையும் இல்லாமல் அழகாக போயிட்டு வர முடிஞ்சது. ஸோ எல்லார் வீட்டுக்குமே ஒரே நாளே வந்து இந்த மாதிரி அவங்கவுங்க நம்மளோடே கம்பைன் பண்ணி வந்து அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போய் தாம்பூலம் எடுத்துக்கிறதுங்கிறது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். லைக் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் இந்த எண்டு டு அந்த எண்டு போகிறோம் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஒரு மாதிரி ஒரு நாளில் வந்து ஈஸியாக முடிச்சிட முடியும். ஸோ அதனால் எல்லா லொக்கேஷனையுமே நாங்கள் வந்து கவர் பண்ணிட்டோம். ஃப்ரம் ஜுராங் ஈஸ்ட் டு பாசிரஸ் வரைக்கும் வந்து அன்றைக்கி ட்ராவல் இருந்தது. பட் கொஞ்சம் டயர்டாக இருந்தாலும் ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக போகிறோம் அப்படின்னு வரும்போது அந்த டயர்ட்னஸ்லாம் தெரியாது. பாவம் பசங்க தான் வந்து அன்றைக்கி கொஞ்சம் வந்து வீட்டில் தனியாக இருந்தாங்க. அந்த ஃபுல் டே வெளியில் எங்கேயும் போகலை அப்படிங்கிற மாதிரி இருந்தது அந்த ஈவினிங்க்கு மேலே. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ராத்திரி வந்து லாஸ்ட்டாக வந்து இங்கே பாசிரஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 9:30 ஆயாச்சு. இதுக்கப்புறம் டின்னர் முடிச்சுட்டு கிளம்பணும். ஸோ குரூப் பிக்சரில் எல்லார் ஃபேஸும் பார்த்திங்கன்னா அப்படி டயர்டாகி பட் இருந்தாலும் நாங்கள் விடுறதில்லை அப்படி சொல்லி அவ்வளோ அரட்டை அவ்வளோ இது இருக்கும். பட் அந்த வேன் டிரைவர் ரொம்ப பாவம், எங்களோட எல்லா நாய்ஸையும் பொறுத்து அவர் பாட்டுட்டு பேசாமல் அந்த சிரித்த முகத்தோடு எங்களை எல்லா இடத்துக்கு கூட்டிகிட்டு போவார். மாட்டிக்கொண்ட மாயம் 10 மணிக்கு எல்லாரும் இவ்வளோ பிரைட்டாக இருக்கு.
ஸோ இப்போ லாஸ்ட் வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கே இங்கே எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பாசிரஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ வெஸ்ட் சைட் ஆஃப் சிங்கப்பூர்லேருந்து அந்த கோடி ஈஸ்ட் சைடுக்கு ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். வரும்போது இங்கே பார்த்திங்கன்னா டைம் 10:30 ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் டின்னர் முடிச்சுட்டு அவங்க வீட்லேயும் தாம்பூலம் வாங்கிட்டு கிளம்புற பிளானு. ஸோ அன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது மணி வந்து 12:00 ஆயாச்சு. ஸோ எல்லாருமே தூங்கிட்டாங்க. அப்படியே வந்து ஒரு கில்ட்டோடு உள்ளே வரா மாதிரி இருந்தது. பட் இருந்தாலும் ஒரு நாள் தானே அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைபை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். இங்கே சிங்கப்பூர்லேயும் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து உங்களோட டேஸை பிளான் பண்ணலான்னு ஒரு ஐடியாவையும் கொடுத்துருக்கோம். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சுபா. பாய் பாய்.